கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது கலாச்சாரம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சரி இந்த பவுலுக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறதே வேலை அவர் என்ன சொல்லியிருக்கணும் கிறிஸ்துவனுடையவனாக இருப்பதினாலே என் சுய விருப்பம் என் சுய ஆசை என் சிந்தையில் என்னென்னலாம் நினைக்கிறனோ அதையெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடணும் கிறிஸ்துவனாலே நினைக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்துவனுடையவனாக இருப்பதினால தான் என்னுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிட்டேன் வச்சுக்கிறேன்ப்பா சரி ஏன் அப்படி அவர் செய்யணும் ஏசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பாகத்தான் பிதா அவருக்கு மேலே வச்சுருந்த மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுது ஜீவன் வெளிப்படுது மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுது அதே போல தான் உனக்குள்ளே வாழ்கின்ற கிறிஸ்து வெளிப்படணும் அப்படின்னா உன்னுடைய சுய விருப்பங்கள் சுய ஆசைகள் சுய இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கணும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்றேனே ஏசு கிறிஸ்துவ வாழ்ந்த காலத்தில் பூமியில் பயங்கரமான அற்புத அடையாளங்களெல்லாம் நடக்குது ஆனால் பிசாசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல அவன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தான் ஏன்னு சொல்றேன்னா அதை தடை பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறான் அவன் ஃபார் எக்ஸாம்பிள் நேராக சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார் ஆண்டவர் எப்பா என்னை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடித்து கொண்டுருவாங்கப்பா கொஞ்சம் நாளில் அப்படிலாம் சொல்கிறாரு சொல்லும் போது உடனே பேஜர் அங்கிட்டு வந்து ஆண்டவரே அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுது அவன் கடிந்து கொண்டான் ஏசு ஒன்னே சொல்கிறார் தூரப்போ பிசாசே அப்படிங்கிறார் அவரை ரெண்டாவது பிளாத்துக்கிட்ட வந்தாச்சு பிளாத்தும் வந்துட்டு இல்லைங்க இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை இவர் நிரபராதி இவர்கிட்ட எந்த பெரிய தப்பும் நான் பார்க்கல இவ்வளோ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாரு பட் அங்கேயும் முடியலை ஏசு கிறிஸ்தா அதையும் கிராஸ் பண்ணிடுறாரு மூணாவதாக சிலுவைக்கும் வந்துட்டார் சிலுவைக்கு வந்து அவர் அடிச்சுட்டாங்க சிலுவையில் அடித்து தூங்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏசு கிறிஸ்து மறிக்க போகிறாரு அதுக்கு பின்னாடி பிதாவினுடைய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட போது ஏசு கிறிஸ்து பிசாச ஜெயித்தவராய் ஜெயாலியாய் வெற்றி வீரனாய் வர இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த டைமில் கீழே இருக்கிற ஒரு இந்த சிலுவைக்கு கீழே ஒரு நாலு பேர் நின்றுட்டு அதில் ஒருத்தன் சொல்கிறான் நீர் தேவனுடைய இருந்தால் இறங்கி வரும் இயேசு மட்டும் கொஞ்சம் ரோஷப்பட்டு இறங்கியிருந்தாருன்னு வைங்களேன் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கையே கிடையாது ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா பிதாவின் சித்தம் முழுமையாக நிறைவேறும் அளவும் சிலுவையிலே தரித்திருந்து மறித்து மரணத்திற்கு பின்பு ஜெயாலியாக எழுந்திரிச்சு மிகப்பெரிய வெற்றியை வீரனாய் மாறுறார் அதே தான் உனக்குள்ளே வாழ்கின்ற கிறிஸ்துவாகிய ஜீவன் வெளிப்படணும் அப்படின்னா உன்னுடைய சுய விருப்பங்கள் உன் சுய ஆசைகள் உன் சுய இச்சை உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு உன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் சிலுவையில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா தான் உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவார் இது தெரிஞ்சுக்கிட்டனால தான் பிசாசு ஒரு நாலு பேரை எழுப்பி எப்பா நீ அவருடைய புத்திரன் புத்திர சுவிகாரத்தை அதிகாரத்தெல்லாம் வாங்கிட்ட நீ அவருடைய குமாரன் அதனால இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா நீ வந்து உன் சுய எல்லாம் நிறைவேற்றி எதுக்காக சிலுவையிலருந்து கஷ்டப்படுற இறங்கிவான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஒருவேளை என்னை போல் வாலிப ப வாலிப ஊழியனா நீங்கள் இறந்தீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய சுயத்தை உங்களுடைய சுய விருப்பத்தை உங்களுடைய நேரத்தை உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு கொடுக்காட்டி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் அப்படிங்கிற சிந்தையவே உங்கள் தலையிலேருந்து எடுத்துருங்க ஒரு நாள் அவர் பயன்படுத்த மாட்டார் ஆனால் என்னைக்கு உங்களுடைய சுய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பகிரங்கமாய் வெளிப்பட ஆரம்பிப்பார் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேனே நீ புத்துறேன் அதனால உன் சுயத்தை நிறைவேற்று அப்படின்னு சொன்னால் அது பிசாசனுடைய சத்தம் நீ புத்துறேன் உன் சுயத்த சிலுவையில் அப்படின்னு சொன்னால் அது பர்சுத்தாவியானவருடைய சத்தம் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பயந்து கொள்ளுங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் ஸோ அல் சேவ் ஒன் அ வீடியோ வாண்ட் த லவ் த கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் சேம் அண்ட் காப்ளஸ் யூ